சிஷ்யாரின் அர்த்தமுள்ள அருள் வாழ்வு அறிவோம் என்பது. வழங்குபவர் அருள்முனைவர் ஆ. சுசைராஜா, பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 20/3/2024. சிந்தனையில் கருத்தறி, சிந்தையில் கருத்தறி, எண்ணங்களை ஏணிகளாக்கு. மாற்றத்திற்காக காத்திருக்காதே, மாற்றமாய் இரு. வளர்ச்சிக்காக ஓடாதே, நடந்து செல். காணும் அனைத்திலும் கரைந்து செல். நிறைவாய் செய்வதை விரும்பு. ஒவ்வொரு நாளும் உருவாகு அல்லது உருவாக்கு. செயல்பாட்டு அருள் வாழ்வு. மெய்யான கீழ்ப்படுதலை முன்னிட்டு பிரான்சிஸ் எப்பொழுதும் தனக்கு பாதுகாவலரை கொண்டிருந்தது. எல்லா வகையிலும் லாபம் ஈட்ட தற்காலத்தை சேர்ந்த அனைத்தையும் உருக்கி புண்ணியங்களாக வார்த்தெடுத்தார். இதற்காக முன்மதியுள்ள இந்த வியாபாரி பிரான்சிஸ் கீழ்ப்படிதலின் கடிவாளத்திற்குள் தன்னை வைத்து எல்லாவற்றையும் செய்யவும் மற்றொருவரின் அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டும் வாழ தேர்ந்தெடுத்தார். அவர் தனது சபை தலைமை பணியாளர் பொறுப்பை துறந்தது மட்டுமல்லாமல் கீழ்ப்படிதலின் மேலான நன்மைக்காகவும் அவர் தன்னை கண்காணிக்க ஒரு தனிப்பட்ட பாதுகாவலர் கார்டியன் ஒருவரை தரும்படி தனது பதிலாளாக அவர் நியமித்த கத்தானியோ நகர பீட்டரிடம் கேட்டுக்கொண்டார். என் சகோதரர்களுள் ஒருவர் என்னை ஒப்படைக்கும்படி கடவுளின் பொருட்டு நான் உங்களிடம் கெஞ்சுகிறேன். அவர் உங்கள் இடத்தில் இருந்து என்னை வழி நடத்துவாராக. நான் உமக்கு அடி பணிந்திருப்பது போல அவருக்கும் அடிபணிந்து கீழ்ப்படிவேன். நான் கீழ்ப்படுதலின் பலனை நன்கு அறிவேன். அதாவது கீழ்ப்படுதலின் நுகத்திற்கு தன்னை உட்படுத்தி கொள்பவருக்கு எந்த ஒரு நொடிப்பொழுதும் வீணாக கடப்பதில்லை என்று நான் அறிவேன் என்றார். அவருடைய வேண்டுகோளின்படி அவர் இறக்கும் வரை அவருக்கு வழங்கப்பட்டது. அவர் எங்கிருந்தாலும் ஒரு சாதாரண சகோதரராகவே இருந்து தனக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாவலருக்கு அடி பணிந்திருந்தார். ஒரு முறை அவர் தனது தோழர்களிடம், கடவுளின் இரக்கத்தால் எனக்கு கிடைத்த பலவற்றில் இந்த ஒரு அருள் எனக்கு கிடைத்துள்ளது. அதாவது எனக்கு பாதுகாவலராக ஒரு நவத்துறவி ஒரு மணி நேரத்திற்கு கொடுக்கப்பட்டாலும் வயதில் முதிர்ந்த விவேகமுள்ளவருக்கு கீழ்ப்படுவது போல அவருக்கும் தயங்காமல் கீழ்ப்படுவேன். ஏனெனில் சாதாரண சகோதரர் தனது தலைவரை வெறும் மனிதராக கருதாது அவர் தன்னை அன்பு செய்யும் அந்த ஒருவருக்கே அடிபணிகிறார் என்று அறிவாராக. அவர் மிகவும் இழிவான முறையில் நடத்தினாலும் அவருக்கு கீழ்ப்படிந்து வருபவரின் தாட்சியே போற்றுதற்குரியது என்றார். அசிஸ்ரீயாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு. அன்புடன் சேர்ந்த தாட்சியை கீழ்ப்படிதல். பெரியோர்களது ஆணைகள், விருப்பங்கள், வழிகாட்டுதல்கள் ஆகியவற்றை கேட்டு பணிந்து நடப்பதற்கு நம்மையே உட்படுத்திக் கொள்வதே கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் வாயிலாக நமது தன்முனைப்பை களைந்து விடுகிறோம். தன்னல உணர்வுகளை துறந்து விடுகிறோம். கீழ்ப்படிதல் நமது சொந்த விருப்பங்கள், ஆசைகள் ஆகியவற்றையும் சொந்த செயல்கள், வேலைகள் ஆகிய அனைத்தையும் கூட தியாகம் செய்துவிட பயிற்றுகின்றது. மற்றவர்களின் தேவையை அறிந்து செயல்படுமாறு கீழ்ப்படிதல் நம்மை முன்னோக்கி செலுத்துகிறது. கீழ்ப்படிதல் மூலமாக நமது விருப்பத்தை நாம் கைவிடுகிறோம். மற்றவர்களை சிறப்பாக புரிந்து கொள்கிறோம். ஒரு வேண்டுகோளையோ ஆணையினையோ அறிவுறு விளக்கத்தையோ ஏற்று செயல்பட கீழ்ப்படிதல் ஆயத்தமாக இருக்கும். கீழ்ப்படிதல் சுய மறுப்பை கற்றுத்தருகிறது. மற்றவர்களது விருப்பத்தை அறிந்து செயல்பட தூண்டுகிறது. ஆணை இடுவதற்குரிய அறநெறி அருள் வாழ்வு ஆற்றலையும் சக்தியையும் கீழ்ப்படிதல் வழங்குகிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருவர் கீழ்ப்படுகிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆட்சி புரிகிறார்.
இந்த முரண்பாடு இது முரண்பாடு போல தோன்றலாம், ஆனால் இது உண்மை. ஏனென்றால் கீழ்ப்படிதல் உள்ளத்து வலிமையை வழங்குகிறது. கீழ்ப்படிதலை பண்புடுத்தி வளர்த்து கொள்ள வழிமுறைகள். கீழ்ப்படிதலை பண்படுத்தி வளர்த்து கொள்ள வழிமுறைகள். ஒன்று, மற்றவர்களுக்கு மரியாதை செலுத்துதல். இரண்டு, பெரியோரது அறிவுரையை கேட்டல். மூன்று, தாட்சியும் எளிமையும் உள்ளவராக நடத்தல். நான்கு, ஏழைகளுக்கும் தேவைகளால் காத்திருப்போருக்கும் உதவுதல். ஐந்து, விதிகளையும் ஒழுங்கு முறைகளையும் பின்பற்றுதல். ஆறு, மற்றவர்களது வழிகாட்டுதலை ஏற்றல். ஏழு, அதிகாரிகள் பெரியோர்களை எதிர்த்து வினா எழுப்பாமை. எட்டு, வறியோருக்கு பணி செய்தல். நாளை சந்திப்போமா? இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.